இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வீட்டில் நான்வெஜ் செய்ய போகிறோம். மாமாவுக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு வருது. ஸோ அவருக்கு வந்து மார்கண்டம் சூப்பு வச்சு கொடுக்கலான்னு அத்தை கேட்டாங்க. அதனால் நானும் மித்தவும் கடைக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டன் எல்லாமே வாஷ் பண்ணி கொடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்தது நான், குழம்புக்கு ரெடி பண்ணது அத்தையும் மித்தவும் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், எனக்கும் மித்துவுக்கும் பாஸ்மதி ரைஸ். என்ன பாஸ்மதி ரைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எந்த ஒரு பிராண்டும் கிடையாதுங்க, நார்மல் லூஸில் விற்கும் பார்த்துருக்கீங்களா அரிசி கடையில், அந்த மாதிரி வாங்கின பாஸ்மதி ரைஸ் தான். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே சூப் வச்சு சாப்பிட்டுட்டோம். எனக்கு வந்து இந்த சூப் சுத்தமாகவே பிடிக்காது, மித்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னார். ஸோ அதில் இருக்க ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சூப் அவர்கிட்டே கொடுத்தாச்சு. குழம்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து ஆம்லேட்டே சாப்பிட்றேன். அதுவும் நான் எக்கு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ ரெண்டு முட்டையாக சேர்த்து நல்ல பெரிய ஆம்லேட்டை வச்சுக்கிட்டேன். பட் அதுலேயும் மித்து கொஞ்சம் கேட்டதாலும் அவருக்கு 30%, எனக்கு 70%.